உலக பொருளாதாரத்தின் மிக மோசமான காலகட்டத்திலும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக சர்வதேச நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா தெரிவித்துள்ளார். குறிப்பாக பொருளாதார சீர்திருத்தம் மற்றும் மின்மயமாக்கல் உள்ளிட்ட காரணங்களால் இந்த வளர்ச்சி சாத்தியமாகி உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இருள் சூழ்ந்த சமயத்தில் தோன்றிய பிரகாசமான ஒளி போட உள்ளதாக கூறியுள்ள அவர், G20 நாடுகளுக்கு இந்திய தலைமையேற்க இதுவே சரியான தருணம் எனவும் தெரிவித்துள்ளார். உலக துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் கூட்டமைப்பின் சார்பில் உலக துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி எகிப்தில் உள்ள சர்வதேச ஒலிம்பிக் நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் முதல் நாள் நடைபெற்ற மகளிருக்கான ஜூனியர் 25 மீட்டர் பிஸ்டல் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங், நாம்யா கபூர் மற்றும் விபூதி பாட்டியா ஆகியோர் ஜெர்மனி அணியை 17-1 என்ற கணக்கில் வீழ்த்தி வெண்கலப்பதக்கம் வென்றனா்.